ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம், ஆனால் பேபி தங்கவே மாட்டேது, சீக்கிரமே எங்களுக்கு பீரியட் வந்துடுது. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் பீரியட் வரமாத்து, அதுக்கப்புறம் எனக்கு பீரியட் வந்துடுது, இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து க்வெஸ்சன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு 5 காரணங்கள் வச்சு நம்ம சொல்லலாம். அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அது மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா, இது மாதிரி நிறையா ப்ரெக்னென்சி வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறையா சந்தேகம் இருக்கும், அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை பாருங்க. அதில் நிறைய வீடியோக்கள் இருக்கும், அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இன்றைக்கான பதிவுக்குள்ளே இப்போ நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பேபிக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, உங்களுக்கு வயது காரணமாக கூட பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகிட்டு இருக்கலாம். நார்மலாக கரெக்டான வயது என்னென்னு பார்த்திங்கன்னா, பெண்களாக இருந்தால் 25-30 வயதுக்குள்ளே இருக்கணும், ஆண்களாக இருந்தால் 35 வயதுக்குள்ளே இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வயதுக்குள்ளே தான் இருக்கீங்க, ஆனால் பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு முள்ளையும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலை, டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா 35 வயதை கடந்துட்டீங்க, ஆனால் பேபி ஃபார்ம் ஆக டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் வரைக்கும் பேபிக்காக வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே அப்படின்னா நீங்களும் போய் டாக்டரை போய் பார்த்தே ஆகணும். முக்கியமாக பெண்களுக்கு என்னென்ன காரணங்களால் பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்கணும், அதாவது பீரியட் வந்து இர்ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா டிலே ஆகும். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சினைமுட்டை உருவாகலை அப்படின்னா அதனால் கூட பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பேர்மோட குவாலிட்டி, ஸ்பேர்மோட எண்ணிக்கை, ஸ்பேர்மோட நகரும் தன்மை, இதை வச்சு தான் வந்து நீங்கள் சீக்கிரம் கன்சீவாக முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுல டிலே ஆகும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி, அதாவது டெய்லி இன்டர்கோர்ஸில் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட ஓவுலேஷன் டைமில் உங்களுக்கு பேபி டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் 2 நாளைக்கு 1 தடவை இல்லை 1 நாள் விட்டு 1 நாள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் பழக்கத்தை சுத்தமாக நிறுத்திடணும். காஃபி குடிக்கிறதையும் மோஸ்ட்லி நிறுத்திடுங்க. நல்ல ஹெல்த்தியான உணவை சாப்பிடுங்க. மைண்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். அது மாதிரி நிறைய பேர் IUI-னா என்ன, IVF-னா என்ன, ICSI-னா என்ன அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேபி என்னென்ன முறையிலலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருமுட்டையே உருவாகாது. அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டையை வந்து அவங்களே வந்து உருவாக செஞ்சு உங்களுக்கு வந்து பீரியடை ரெகுலர் ஆக்கி அதுக்கப்புறம் உங்களை வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா IUI அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. உங்களோட சினைமுட்டை உருவாகிற சமயத்தில் நேராகவே விந்துவை போய் அந்த கர்ப்பைக்குள்ளே போய் செலுத்திடுவாங்க, அதை தான் நம்ம IUI அப்படின்னு சொல்லுவோம். IVF அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உருவாகிற சினைமுட்டையிலே ஒரு தரமான, அதாவது குவாலிட்டியான சினைமுட்டையை வெளியில் எடுத்து அதோட பார்த்தீங்கன்னா விந்துவை சேர்த்து அதை வந்து கருவுரை செஞ்சு அதை வந்து திரும்பவும் உங்களோட கர்ப்பையில் போய் பதிய வைப்பாங்க, அதை தான் பார்த்தீங்கன்னா IVF அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, அதாவது சினைமுட்டையும் விந்துவையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர் உடம்பில் இருந்தும் வெளியில் எடுத்து பண்ணுறது தான் IVF. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ICSI அப்படின்னா என்னென்னா, உங்களோட விந்துவை எடுத்து நேராக சினைமுட்டையோடு செலுத்தி கருவுரை செய்கிறத தான் நம்ம வந்து ICSI அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று
பார்த்தீங்கன்னா லேசர் ஹேச்சிங் அப்படின்னு இருக்குது. இந்த லேசர் ஹேச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா, ரொம்ப வயசாகிடுச்சு, எனக்கு 30-35 வயசை தாண்டிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, கரு உருவாக செஞ்சு அந்த கருவை போய் கர்ப்பப்பையில் போய் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. இதை தான் வந்து இப்படி சொல்லுவோம். இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் இப்போ வந்து நிறையா பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பேபி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்னால தான் உங்களுக்கு அடுத்ததாக இந்த ட்ரீட்மெண்ட் போவீங்க. என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு கருமுட்டை உருவாகாமல் இருக்கலாம், ஒருவேளை கருமுட்டை நல்ல குவாலிட்டியாக உருவாகாமல் இருக்கலாம், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான விந்து இல்லாமல் இருக்கலாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா விந்து வந்து அதாவது நகரும் தன்மை வந்து கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போவாங்க. ஆல்ரெடி உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், அது மாதிரி ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள். அதுலேயே நிறையா பேருக்கு க்யூர் ஆகிருக்கும். அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்பையும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அடுத்த கட்டமாக, அதாவது கடைசி கட்டமாக நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதா வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஓவலேஷன் டேட்டை கால்குலேட் பண்ணி கரெக்டாக இன்டர் கோர்ஸில் இருங்க. அதுக்கப்புறம் ஓவலேஷனுக்கு முன்னாடியும் சரி, ஓவலேஷனுக்கு அப்புறமும் சரி, என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதில் சொன்ன எல்லா விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவலேஷன் டேட்டை கால்குலேட் பண்ணி அந்த நாளில் மட்டும்தான் இன்டர்கோர்ஸில் இருக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அந்த நாள் மட்டும் கிடையாது. இப்போ உங்களோட ஓவலேஷன் டேட் வந்து இப்போ 15 அப்படின்னா அதுக்கு 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி அப்படின்னு இந்த 5 நாளுமே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். இல்லை நாங்கள் ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். இயர்லி மார்னிங் வந்து மோஸ்ட்லி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். ஆனால் இயர்லி மார்னிங் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்பெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருக்கோ, அது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாக ஒரு 3-4 டைம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெர்மோட குவாலிட்டி அதாவது குவான்டிட்டி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அப்படின்னு இருந்துக்கலாம். அது உங்களோட விருப்பம், அதை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்கோர்ஸில் இருந்ததுக்கப்புறம் அடிவயிறு அழுத்துற மாதிரியான வேலைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அது மாதிரி ரொம்ப ஹீட்டான ஃபுட்டு சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிடணும். முக்கியமாக சிக்கன் நண்டு ப்ரான் இதெல்லாம் சாப்பிட்றத சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். நல்ல ஹெல்தி உணவுகள் மட்டும் எடுத்துக்கணும். அது மாதிரி ஆயில் பாத் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஓவலேஷனுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். நல்லா தூங்கணும், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். அது மாதிரி உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மிஸ் ஆன ஒரு 5 நாளே நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துடணும். ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன மிஸ்டேக்னால கூட உங்களோட பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த வீடியோ பயன்பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிறையா ப்ரெக்னன்சி வீடியோக்கள் நம்மளோட சேனலில் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ற மன நிறைவோடு அடுத்து இன்னொரு ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.